ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2022 எக்ஸாமில் நடந்த கொஸ்டின் பேப்பரோட ஜிஎஸ் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் வைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. இதில் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிற பாயிண்ட்ஸையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த கொஸ்டின் பேப்பரில் தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் பெயர். ஸோ நேம் ஆஃப் 23rd இந்தியன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா. இவர் தான் வந்து 23rd சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இந்த எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து January 25, 1950 உருவான ஒரு இந்தியன் ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 15 வந்து கவர் ஆகும். பகுதி பார்ட் 15 வந்து இது வந்து கவர் ஆகும். ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 324-329. நான் சொல்கிற எல்லாமே எக்ஸாமில் கேட்டது தான். ஸோ இவர் வந்து 23rd அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24th யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுஷில் சந்திரா. சுஷில் சந்திரா தான் வந்து 24th வந்து இருக்கார் சந்திரா. இதே மாதிரி எக்ஸாமில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது, சுகுமார் சென். இதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1950-1958 வரைக்கும் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் விமன் எலெக்ஷன் கமிஷனர் யாரும் பார்த்தீங்கன்னா வி எஸ் ரமாதேவி. ஸோ இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷ் உறுப்பாகும். ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, இதனுடைய கான்செப்ட் தான். இந்த சட்டத்தின் ஆட்சி இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏவி டைசே என்றவர் சொல்லியிருப்பார். ஏவி டைசே என்றவர் இந்த ரூல் ஆஃப் லா என்ற கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர். ஸோ இது பற்றி நம்ம ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 14 நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த சட்டத்தைப்படி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 14 எல்லாருமே சமம். அப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஒரு குற்றம் செஞ்சால் உடனே அவனுக்கு தண்டனை வழங்குற மாதிரி பிரசிடென்ட், கவர்னர் இவங்களுக்கு தான் வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்டால் சட்டுன்னு வந்து ஒரு நார்மல் பர்சனை ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தெரியணும். அடுத்து, கீழ் சொல்லப்பட்டுள்ளவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள். ஸோ இதில் எது இதில் தான் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டோட லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்லையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்டிக்கல் 21 இதில் தான் வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டுன்னு வந்து எதுலையுமே வந்து கை வைக்க முடியாது. அப்படி வந்து ஆர்டிக்கல் 21 என்றது வாழ்வதற்கான உரிமை. ஸோ இதில் தான் வந்து சட்டுன்னு வந்து கை வைக்க முடியாது. ஸோ இதில் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதி புனராய்வு. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குதுன்னா அதை வந்து அதாவது நாட் லீகல், அதாவது சட்டத்துப்படி செல்லாது அப்படின்னு சொல்கிற உரிமை வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு தான் உண்டு. ஸோ இதுதான் நீதி புனராய்வு. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு இது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெட்ரலிசம். இப்போ கூட்டாட்சின்னு வரும்போது அதாவது இப்போ பார்லிமெண்ட்டுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேரும், இதே வந்து சட்டசபை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சேரும். ஸோ கூட்டாட்சின்னு வரும்போது வெறும் பார்லிமெண்ட் முடிவு மட்டுமே எல்லாத்துலேயும் வந்து எடுக்க முடியாது, நிறைய விஷயத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சல்டேஷன் வந்து தேவைப்படும். ஸோ கூட்டாட்சின்னு வரும்போதும் பார்லிமெண்ட்டுக்கு சில லிமிட் இருக்குது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஸோ பார்லிமெண்ட் நினச்சா எதை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாமா அப்படி தான் வந்து சட்டன பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்ட ஒன்று,
இப்போ வந்து அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட ஒன்று தான், அதே வந்து பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாத ஒன்று, எப்போ வேணாலும் எது வேணாலும் அடிக்கடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் தேவனாக தான் வந்து திருத்தப்படணும், சட்டு சட்டுன்னு எல்லாமே வந்து திருத்தப்பட முடியாது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வளைஞ்சி தர்றதாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ சட்டுன்னு எல்லாத்தையும் மாற்ற முடியாதுன்றதுனாலையும் இதுலேயும் பார்லிமெண்ட்டுக்கு வந்து லிமிட் இருக்குது. ஸோ இந்த நாலு விஷயமே வந்து செல்லுன்றதுனால இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4 எல்லாமே தான் வந்து பார்லிமெண்ட்டுக்கான லிமிட்டேஷன்ஸ் பற்றி சொல்லுது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? ஸோ ஸ்டேட்டுக்கு உரிய கடமைகளை பற்றி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எது வந்து மெயினாக சொல்லும் பார்த்திங்கன்னா, அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பி தான் மெயினாக வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் வந்து விளக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 வந்து கொடுத்துருக்காங்க, பார்ட் 4 ஆர்டிக்கல் 36 51 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மாநிலம், அதாவது ஒரு நல்ல ஸ்டேட்ன்றது எப்படி இருக்கணும் என்றத ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் விளக்கியிருப்பாங்க. அடுத்து, அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை விளக்குவது. ஸோ 14 to 18 இப்போ தான் நம்ம ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம், ரூல் ஆஃப் லா, ரைட் ஈக்வாலிட்டின்னு. ஸோ 14 to 18 பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை தான், அதாவது 14 to 18 ஜென்ரலாக ரைட் டு ஈக்வாலிட்டி சொல்லுவாங்க. அதில் வந்து ஆர்டிக்கல் 14 வந்து என்னன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும். ஆர்டிக்கல் 15 வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்திய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதனாலையும் யாரையும் வந்து ஒதுக்கப்படக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன்ன்றது கூடாது, கேஸ்ட்டு, செக்ஸு, ரிலிஜியன் இந்த மாதிரி எந்த விஷயத்துலேயும். அதுக்கப்புறம் 16 பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் எல்லா விஷயத்துலேயும், படிப்பு, வேலை சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயுமே வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றது. அதுக்கப்புறம் 17 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தீண்டாமை ஒழிப்பு என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. 18 பொறுத்த வரைக்கும் இந்த பட்டங்கள், அதாவது தேவையில்லாமல் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒவ்வொரு பட்டங்கள் சூடிக்கிட்டே இருக்கக்கூடாது, எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி, அப்புறம் ஒரு அகாடமிக்காக தர்றது, இதை தவிர்த்து யாரும் சட்டுன்னு எந்த பட்டங்களும் வந்து சூட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் ஜென்ரலாக ஆர்டிக்கல் 14 to 18 வந்து சொல்கிறாங்க. அடுத்து 6வது கேள்வி, ஒரு நிலை நெருக்கடி மையம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர், ஒரு நிலை நெருக்கடி மையம், இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இதை பற்றி சொல்லணும்னா சக்கின்னு ஒரு ஸ்கீம் வந்து இருந்திருக்கு, அந்த ஸ்கீம் கீழே தான் இந்த கான்செப்டை வந்து இந்த ஒரு சென்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெண்கள் வந்து ஏதாவது ஆபத்தில் இருக்கும்போதோ அந்த மாதிரி விஷயம், அது வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் இல்லை, எல்லா பெண்களுக்கும் தான் சேரும், அதாவது எல்லா வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு தான் சேரும். ஸோ ஜென்ரலாக வந்து ஆபத்தில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஏதாவது பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா, இல்லை ஒர்க் பிளேஸில் ஏதாவது பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா, ஸோ அது எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து 18 வயசுன்னு குறிப்பிட்டு சொன்னதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து பாருங்கள், 18 வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கு சிறார் நீதி சட்டம் மற்றும் போக்கோ சட்டம் 2012 மூலம் நிறுவப்பட்ட நிறுவனங்களும் அதிகாரிகளும் உதவுவர். இது வந்து கரெக்டு தான், போக்சோ ஆக்டு. இதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து இந்த, அதாவது பெண்களுக்கான இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இதிலேருந்து விடுபட்டு வர்றதுக்காக இந்த போக்சோ ஆக்டுன்ற ஒரு விஷயம் 2012 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ இது வந்து ராங், இது வந்து கரெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், ஏ தவறு ஆர் சரி. இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, போக்சோ ஆக்ட் 2012.
போக்சோ ஆக்ட் 2012 இது வந்து 18 இயர்ஸ் பிலோ உள்ள சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இது மூலமாக உருவான ஒரு சட்டம் தான் போக்சோ ஆக்ட் அந்த மாதிரி ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் இது வந்து எபோ 18 அப்படின்னு இல்லாமல் காமனாகவே எல்லா பெண்களுக்கும் உதவுற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் செக்கி என்ற ஸ்கீம் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு அடுத்தது லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் ஸோ இந்த லோக் ஆயுக்தா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த லோக் ஆயுக்தா சட்டம் என்றது பார்த்தீங்கன்னா லோக்பால் லோக் ஆயுக்தான்றது 2013 தான் வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தா உருவான ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இது வந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க 1971 இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒடிஷா தான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க 1970 ஆனால் அவங்க வந்து லோக் ஆயுக்தா கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1983 தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் லோக் ஆயுக்தா உருவான ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எதுன்னு எக்ஸாமில் கேட்டால் மகாராஷ்டிரா தான் ஸோ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் வந்து சிம்லாவில் வந்து நடந்திருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பாலிட்டி ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா நம்ம சில விஷயம் சொல்லலான்றதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது பாருங்க குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி இடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் அதாவது பிரசிடென்ட் போஸ்ட்டும் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டும் காலியாக இருக்கும்போது அந்த பிரசிடென்ட் போஸ்ட்டில் யார் வந்து இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ஸோ இந்த மாதிரி நம்ம அரசியலமைப்பில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு தடவை நடந்திருக்கு 1969 பார்த்திங்கன்னா ஜாகிர் ஹுசைன் வந்து உடம்பு சரியாமல் இருந்தப்போ அப்போ இருந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து வி கிரி ஸோ அவரும் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து இருக்க சொல்லும்போது அவரும் வந்து அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறதுனால அவரால் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியல ஸோ அந்த டைம் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ஹிதயதுல்லா தான் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தாங்க அடுத்து முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது ஸோ ஃபர்ஸ்ட் லோக்சபா எப்போ வந்து டிசால்வ் ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா 4th April 1957 ஸோ லோக்சபா பொறுத்த வரைக்கும் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 81 இதே வந்து ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 80 ஸோ லோக்சபா பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 552 மெம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும் அதில் வந்து ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணி வரணும் 530 வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து வருவாங்க 20 மெம்பர்ஸ் வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து வருவாங்க அட்ரஸன் பார்த்திங்கன்னா 545 வந்து இருக்காங்க அதே மாதிரி ராஜ்யசபா நமக்கு தெரியும் 250 வந்து இருக்கணும் 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணப்படுவாங்க அட் ப்ரெசன்ட் பார்த்தா 245 இருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கோத்ரூக்காக தான் அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை 21 to 18 குறைத்தது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 61 அமெண்ட்மெண்ட்டு தான் 61st அமெண்ட்மெண்ட் இதில் வந்து மற்ற ஆப்ஷன் தான் பாருங்கள் 52nd அமெண்ட்மெண்ட் இது வந்து 1985 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இதை பற்றி சொல்லும் அதாவது கட்சி தாவல் சட்டம் அதை பற்றியும் வந்து 52nd அமெண்ட்மெண்ட் 10th ஷெடியூலில் இதை பற்றி நம்ம பேசுவோம் அதே மாதிரி 86th அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் நமக்கு வந்து தெரியும் 86th அமெண்ட்மெண்ட் 2002 ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்விக்கான விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து 21A சேர்த்துருப்பாங்க அப்புறம் டியூட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக சேர்த்துருப்பாங்க எஜுகேஷன் என்ற ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ் கார்டியன் ஒரு கவர்மெண்ட் தரணும் டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 45 வந்து சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த 75th அமெண்ட்மெண்ட் இது வந்து 1994 உருவாகியிருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த தீர்ப்பாயங்கள் இது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து உருவாக்கப்படலாம் என்ற சொல்றதுக்கான ஒரு திருத்தம் தான் இந்த 75th அமெண்ட்மெண்ட் 1994 அடுத்து விதி 200 விளக்குவது
விதி 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளல். அதாவது இப்போ மசோதா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய மசோதா வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்ரூவ் தந்தால் நடக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கவர்னர் அப்ரூவ் தந்தால் நடக்கும். அதில் வந்து சில பில்ஸாக வந்து பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்காக வந்து வச்சிருப்பார் கவர்னர். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 200. இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மாநில பட்டியலில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றுதல். எப்போவுமே பாராளுமன்றம் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலிஸ்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட் அப்படி தான் வரும். ஆனால் வந்து இப்போ பார்லிமெண்ட்டு சில லாஸை வந்து ஸ்டேட் லிஸ்டில் வந்து உருவாக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 249. இது வந்து ராஜ்யசபாலேருந்து 2/3 மெம்பர் வந்து ப்ரெசன்ட் ஆகி ஓட் போட்டாங்கன்னா, ஸோ இந்த பில் படி அதை தட் இஸ் பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து சில சட்டங்களை வந்து உருவாக்க முடியும். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அதிகாரம், இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 217. மக்களவை சபாநாயகரின் அதிகாரம், இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 93. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளுள் சரியான கூற்று எது எவை? ஸோ டிபிஎஸ்பியை பற்றி எது வந்து கரெக்டானது கேட்குறாங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 4 பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிபிஎஸ்பின்றது எப்படி வந்து ஒரே கான்செப்டை நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கிறது மூலம் அடுத்தடுத்து ஆன்சர் பண்ண முடியுது பாருங்கள். ஆல்ரெடி டிபிஎஸ்பி பற்றி ஒரு க்வெஸ்டின் பார்த்தோம். ஸோ பார்ட் 4, இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்லேயும் இதில் பார்க்கப்படுற நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஸோ டிபிஎஸ்பி பார்ட் 4 இது வந்து கரெக்டு. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் காலவரையறுக்க முடியும். Court can uphold the validity of law on the state that it was enacted to give effect to your DPSP. ஸோ இதுவும் கரெக்டு தான். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் சில, அதாவது உரிமைகள் மீறப்பட்டாலே நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் சட்டுன்னு கேட்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி தான் பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு போய் கேட்க முடியாது. இதில் வந்து டிபிஎஸ்பியில் நம்ம சட்டங்களை வந்து உருவாக்கும் போது அதை வந்து கோர்ட் வந்து அதாவது பிடிச்சு வச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ இதுவும் கரெக்டு தான். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, போத் 1 and 2. அடுத்து விதி 359 படி, விதி 359 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். பிரசிடென்ட் ஹாஸ் த பவர் டு சஸ்பெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து கரெக்டு தான். ஏன்னா நம்ம நம்ம கான்ஸ்டியூஷனில் அதாவது இந்த எமர்ஜென்சி நடக்கும்போது, அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது மீறப்பட்டாலும் கோர்ட்டுக்கு போய் கேட்கலாம். ஆனால் எமர்ஜென்சி நடக்கும்போது சட்டு சரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் பிரசிடென்ட்னால். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து அதாவது எந்தெந்த ஆர்டிக்கல் தவிர்த்து, இப்போ ஆர்டிக்கல் 21 இதை வந்து பிரசிடென்ட் வந்து கை வைக்கவே முடியாது, ஏன்னா இது வந்து வாழ்வதற்கான உரிமை. இதை தவிர்த்து வேறு எந்த ரைட்ஸுக்காகவும் நம்ம அந்த நேரத்தில் எமர்ஜென்சி டைமில் வந்து கோர்ட்டுக்கு போய் நிற்க முடியாது. இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 359. இதே நேரத்தில் ஆர்டிக்கல் 358 இது வந்து என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும். அதாவது ஃப்ரீடம் பற்றி, நம்மளுடைய சுதந்திரம் பற்றி சொல்கிறது 19. ஸோ எமர்ஜென்சி டைமில் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகிறத பற்றி சொல்கிறது. ஸோ அந்த டைம் எமர்ஜென்சி டைமில் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 358. இதில் வந்து ஆளுநர் முதலமைச்சரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர். இது வந்து நம்ம டைரக்டாக சொல்கிற முடியாது. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டரை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து
இது வந்து அந்த அரசவை கலைந்தாதான் வந்து பிரசிடென்ட் வந்து அதுக்கேற்ற மூவ் வந்து இது பண்ண முடியும். மற்றபடி கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லலை. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லி இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு அதிகாரமும் இருக்காது. அடுத்தது பாருங்க, மக்களவை சபாநாயகர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர். இதுவும் வந்து அங்குள்ள மெம்பர்ஸ் எல்லாமே சைன் போட்டு எல்லாமே வரும்போது லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்து கலைப்பாங்க. அடுத்து பிரதம மந்திரி துணை குடியரசுத் தலைவரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர். இதுதான் கிடையாது, பிரைம் மினிஸ்டருக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் தான் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துடல. ஸோ இதை தான் எடுத்துக்காதீங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை யாவை? ஸோ சந்தானம் குழு பரிந்துரையால் உருவாக்கப்பட்டது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், அதுக்கப்புறம் மத்திய விசாரணை ஆணையம், தட் இஸ் சிபிசி அண்டு சிபிஐ. இது ரெண்டும் தான் வந்து சந்தானம் கமிட்டி மூலம் உருவாக்கப்பட்ட ஆன்டி கரப்ஷன் பாடிஸ் தான் வந்து இருக்கும். ஸோ சிபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 1964 உருவாகியிருக்கும், சிபிஐ பொறுத்த வரைக்கும் 1963. இருந்தாலும் சிபிஐ வந்து சிபிஎஸ்சிக்கு கீழே தான். இதுக்கான ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் வந்து 2003 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சியாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ். ஸோ அட் ப்ரெசன்ட் சிபிஎஸ்சி யார்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிபிஐ யாரும் பார்த்தீங்கன்னா டிபி கோலி. ஸோ இதே மாதிரி அட் ப்ரெசன்ட் சிபிஐ யார் இருக்காங்கன்னு நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க. இதில் வந்து பாருங்க, இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க, 1966-67. அதில் வந்து வீரப்ப மொய்லி அவர் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அப்போ தான் வந்து அந்த இதில் தான் அந்த கமிட்டி தான் வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாநில தகவல் ஆணையம், இதுக்கான கமிட்டி வந்து கரெக்டாக எனக்கு வந்து தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? அகெயின் அகெயின் பாருங்கள், ஒரே விஷயமே ரிப்பீட் ஆகிக்கிட்டு வருது. கண்டிப்பாக இதில் பார்க்குற நிறைய விஷயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கேட்கப்படும். ஸோ நான் 1963 ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏப்ரல் 1963 தான் வந்து சிபிஐ வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக ராஜ்யசபா தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ லோக்சபானா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கலையிற மாதிரி ராஜ்யசபா வந்து எப்போவுமே வந்து கலையாது, அது ஒரு நிரந்தர அவை தான். அதில் உள்ள மெம்பர்ஸ் தான் வந்து 6 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து கூற்று வந்து கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவையின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல. ஆமாம், இவங்க வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. டைரெக்டாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் மக்கள் பிரதிநிதியாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம சூஸ் பண்ண எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க மூலமாக உருவாக்கப்படுபவர்கள் தான். ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். ஆனால் இதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா பாருங்கள், இது வந்து ஒரு நிரந்தர அவை சொல்லிட்டாங்க, இது வந்து பிரதிநிதியை பற்றி பேசுகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலாம், ஆனால் ரெண்டுமே வந்து கரெக்டு. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நான் ஆல்ரெடி ராஜ்யசபா பற்றி சொல்லிட்டேன், ஆர்டிக்கல் 80 மேக்ஸிமமாக 252, அட் ப்ரெசன்ட் 245 இருக்காங்கன்னு. அடுத்ததா பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது?
ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே முன்னாடி தான் நம்ம வந்து தனிப்பட்ட அதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் 370 என்றது இருந்திருக்கும். 2019 சட்டம் போட்டு எல்லாமே அதுக்கான தனிப்பட்ட உரிமைகள் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ இதில் வந்து 2019 சட்டத்திற்கான நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க, அதாவது லடாக் என்ற ஒரு விஷயத்த வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க தான் அதை ஒரு தனி யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. அதுக்கடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க. ஸோ இதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரி, ஆல்ரெடி ஸ்டேட்டோட அந்தஸ்தில் இருந்தது இதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாறிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே தான். அடுத்தது பாருங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரிக்க, ஏன்னா இது மாநிலமாக வந்து பிரியலை, யூனியன் டெரிட்டரியாக தான் பிரிஞ்சிருக்கு, இது தவறு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய, ஸோ இதை பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு விஷயம்தான், அதனால் ஆப்ஷன் சி 1 and 2 தான் வந்து வரும். கிரியேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் கிரியேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது வந்து பைஃபர்கேஷனும் கிடையாது, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷனை டிலிமிட் பண்ணுறதும் கிடையாது. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் 326 விதி கீழ் காணப்படும் எவை எதை குறிக்கின்றது? ஸோ ஆர்டிகல் 326 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்கள், ஒரே விஷயந்தான் ரிப்பீட் ஆகிட்டு வருது. 324 to 329 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எலெக்ஷன் கமிஷன் பற்றி, அப்போ 326 இதுக்குள்ளே தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான், மக்களவைக்கான தேர்தல் வயது வந்ததோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது, யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து ஓட் வந்து போடலாம். ஸோ பார்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லுது, ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். அடுத்து, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால், ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 1955, இதை தான் வந்து பின்னாடி வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம மெயினான அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 தான், ஆனால் வந்து டோட்டலாக 8 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க சிட்டிசன்ஷிப்பை வந்து அமெண்ட் பண்ணது. ஸோ இதில் வந்து 1955 ஆக்டில் வந்து இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், இது வந்து கரெக்டு. இந்திய வம்சாலியாக இருக்க வேண்டும், இதுவும் கரெக்டு. இந்தியரை மணந்திருக்க வேண்டும், இது வந்து கட்டாயம் கிடையாது. குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும், இதுவும் கரெக்டு, ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு அடுத்தது என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலைசேஷன், பேசிக்காகவே நம்ம இந்தியனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்திய பகுதியில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம அக்வயர் பண்ணியிருக்கிறது டெரிட்டரி. ஸோ இந்த 5 விஷயம்தான் 1955 ஆக்டில் வந்து ஒரு இந்திய குடிமகன் ஆகிறதுக்கான விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க, பர்த் லெசன், மேரேஜ் கலர், ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 4 தான் இதுக்கான சரியான விடை. அண்ட் சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சொல்கிறதுன்னா இது வந்து பார்ட் 2 வந்து நமக்கு வந்து பேசுவாங்க. ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் வந்து 5 to 11, அதில் வந்து 11 தான் வந்து பார்லிமெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பில் சட்டங்களை உருவாக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும். அதுபடி தான் 1955 ஆக்டெல்லாம் உருவாகியிருக்கும். எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான க்வெஸ்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட் படி தான் ப்ரீஎம்பல் என்ற ஒரு விஷயம் அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன வார்த்தைகள்னா, சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி, அதாவது சமூகத்தன்மை, செக்குலர்னா வந்து மத சார்பின்மை, இன்டெகிரிட்டினா ஒற்றுமைப்பாடு. இந்த விஷயத்த வந்து நம்ம ப்ரீஆம்பில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து ப்ரீஆம்பல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும், இதை வந்து ஐடென்டிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஸோ இந்த மாதிரி பல நேம் வந்து சொல்லியிருப்போம். நான் ஆல்ரெடி ப்ரீஆம்பல் பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இங்கே வந்து நம்ம இதை வந்து தெரிஞ்சுப்போம், 1976 42nd. அடுத்து, இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சயின்டிஃபிக் பாலிசி ரெசல்யூஷன். ஸோ இது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, 1958. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78th சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது,
ஸோ ஆர்டிகல் 78 படி நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கான டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல். ஸோ இதை தான் வந்து ஆர்டிகல் 78 வந்து சொல்கிறாங்க. பிரசிடெண்ட்டுக்கான, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி ஃபுல்லாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. இதுதான் வந்து மெயினாக ஆர்டிகல் 78. இதில் ஜென்ரலாக ஆர்டிகல் 74-78 வந்து ஜென்ரலாக வந்து பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் 78 வந்து இது. அடுத்து, எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதை பொறுத்த வரைக்கும் அகெயின் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான். ஸோ 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக, சாரி 51A, ஆர்டிக்கல் 51A படி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டின்றது நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகும் போதே இருக்காது, பின்னாடி தான் ஆட் பண்ணப்பட்டிருப்பாங்க. 10th ஃபண்டமெண்டல் டியூட்டி 51A படி வந்திருக்கும். 11th தான் வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002 வந்து எஜுகேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன், இதில் நிறைய விஷயம் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? ஸோ பார்லிமெண்ட் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு தி ஸ்டேட்ஸ் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 275. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார்? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அ சிட்டி இன் இந்தியா. ஸோ இது வந்து யாரை பார்த்தீங்கன்னா, மேயர், மாநகராட்சி மன்ற தலைவர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் கேட்ட ரெண்டு க்வெஸ்சன் அட் ப்ரெசண்ட் சிபிஐ அண்ட் சிபிசிஐ, இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஆன்சர் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பாலிட்டியில் வந்து இன்னும் ஒரு 22-25 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம செகண்ட் டெஸ்ட்டாக வந்து எழுதிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.